ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லேக்காக போகுது ப்ரோ, செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்கும். படத்தில் என்ன குறைக்கணும்னு டிசப்பாயின்மெண்ட் என்ன இருக்குங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை, படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் வெறுப்படிக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். படத்தில் சாங்ஸ் சாங்ஸ் மியூசிக்லாம் பயங்கர போடுறாங்க, போட்டதே தான் போடுறாங்க. கடைசி பத்துக்கு ரேட்டிங் பத்துக்கு எவ்வளோ தரலாம்? பத்துக்கு ஒரு எஸ்டிஆர் ஃபேனாக ஒரு 7 தரலாம். சிம்பு தான் ப்ரோ, என்ன வேற லெவலு படம், கேஜிஎஃப் லெவலில் இருக்குது. செகண்ட் ஹாஃப் பாருங்க, எல்லாம் வெந்து தனிதல போய் சொல்றாங்க. சூர்யாக போடுற வேற லெவல் ப்ரோ. சிம்பு தான் அடுத்து, இனிமே சிம்புக்கு இடே இல்லை. இனிமே அடுத்த ரெண்டாவது பாட்டுக்கு நாங்களாம் ஆவலாக காத்துட்டு இருக்கோம். டிசப்பாயின்மெண்ட் வந்து என்ன பிசினஸ்னே சொல்ல ப்ரோ, அதான் ஒரே டிசப்பாயின்மெண்ட். ஃபைட் சீசன் நல்லா இருக்கு ப்ரோ, பரவாயில்ல. ஏன்னா லென்த்தாக இருக்குங்களா? இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப் வந்து எதிர்பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். செகண்ட் பார்ட்டா? செகண்ட் பார்ட் பயங்கரமாக இருக்கும் போலது. அந்த ஒரு 6 வருஷம் காட்டுறாங்க லாஸ்ட்டில், ஸோ அந்த 6 வருஷத்தில் என்ன ஆகுன்றது தான் செகண்ட் பார்ட்டில் காட்டுவாங்க. ஸோ அதனால் மாசாக தான் இருக்கும் போலது, பார்க்கலாம். முன்னாடி நடித்த படத்தோட இந்த படம் நல்லா தான் இருக்கு ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே பார்க்கலாம் படத்தை. வேறால் பார்த்துக்கலாம்.